நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வேதா, எங்க அண்ணனை பிடிக்கலன்னு ஜெயா உண்மையிலே சொன்னாலா? சொல்லு ஸ்வேதா. சொல்லல, ஆனா அதான் உண்மை. அப்பாடா, அதான பார்த்தேன். ஜெயா அப்படிலாம் சொல்ல மாட்டா, சொல்லவும் முடியாது. ஏன் சொல்ல முடியாது? எங்க அண்ணனை போய் ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுமா? சொல்லும். அவன் ஆளு மூஞ்சியும். ஏன், எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? தலையில வெளிச்சல் குறைச்சல். முடி பத்தி எல்லாம் பேசாத. நான் பேசுவேன். குட்டி கண்ணாடி, ஸ்லேட்டு மூஞ்சி, தொப்பையும் தொந்தியுமா, மேல இருந்து கீழே வரைக்கும் பீரோ மாதிரி ஒரே ஷேப்ல இருந்தா யாருக்கு நான் பிடிக்கும்? ஆள் லுக் மட்டும் தான் முக்கியமா? அவன் மனசு 24 கேரட் கோல்டு, தெரியும்ல? என்னடா ஜியாதி விளம்பரம் மாதிரி சொல்ற? உண்மைதான் ஸ்வேதா. எங்க அண்ணன் ஜெயாவுக்கு அவ குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணிருக்கான்? அது ஜெயாவுக்கு கூட தெரியாது. பில்டப் கொடுக்காம சொல்லு. அவன் யூஎஸ்ல சம்பாதிச்ச மொத்த பணமும் ஜெயாவோட அப்பா கடன் அடைக்க தான் கொடுத்திருக்கான். ஒன்னு ரெண்டு கிடையாது, 25 லட்சம் ரூபாய். இது ஜெயாவுக்கே தெரியாது. அவ வீட்ல இருந்து அவங்க அப்பா ஓட்டுற கார் வரைக்கும் எங்க அண்ணனோட உழைப்பு தான். இவ்வளோ ஏன், அவளோட ஃபீஸ் கூட என் அண்ணன் தான் கட்டுறான். எங்க குடும்பத்து கூட அவன் எதுவுமே செஞ்சது கிடையாது. எல்லாமே ஜெயாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் தான் பண்ணிருக்கான். அதுக்காக ஜெயாவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நியாயம் இல்ல தானே? பணத்தை கொடுத்து அவளுக்கு விலைக்கு வாங்குற மாதிரி ஆயிடாதா? அவனுக்கு இந்த உலகத்துல பிடிச்ச விஷயம் ஜெயா மட்டும்தான். அவன் பிறந்ததுல இருந்து அவன் வாயை திறந்து எனக்கு வேணும்னு கேட்ட ஒரே ஒரு விஷயம் ஜெயா தான். அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஜெயா இல்லனா அவன் என்ன ஆவான்னு சொல்லவே முடியாது. இது ஜெயாவுக்கே தெரியும். எல்லாம் பேசிதான் நிச்சயம் பண்ணது. அப்புறம் என்ன?